ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சுவையான ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செய்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒன்று ஒன்று கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு வாரானாலும் கெட்டு போகாது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலை வச்சுட்டு ஒரு கப்பு நிறைய துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போகணும். அது வரையும் வந்து நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இதோட ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு, நல்லா உதிரி உதிரி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு பிறகு ஒரு காட்டன் துணி போட்டு தொடச்சிட்டு அதே வானலில் நம்ம நெய் ஊற்றி நட்ஸ் வறுத்துக்கலாம். இப்போது அதே வானலில் 3 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். லட்டுக்கு நெய் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சுவையாக இருக்குங்க. இது மெல்ட் ஆனதும் ஒரு 15 முந்திரி பருப்பு வந்து ஒடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்த பிறகு திராட்சை ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டு தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, நீங்கள் பாதாம் பருப்பு நட்ஸும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதோட வந்து பிஸ்தாவும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செவக்க வறுத்ததும் அது ஒரு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. நான் இந்த கப்பில் 2 கப்பு ரவை சேர்க்குறேங்க. 1 கப்பு சேர்க்குறது தான் இதில் காமிச்சிருக்கேன், 1/2 கப்பு வந்து வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த ரவையோட வாசனை வருங்க, அது வரையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து எடுத்து வச்ச தேங்காய் துருவலையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா மிங்கல் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லாம் முழுசாக நல்லா மிங்கல் ஆகணும், அது வரையும் நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடி பிடிச்சிடும், ரவை வந்து அங்கங்கே கருகி போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு லட்டு. பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி நல்லா கழுத்தாச்சு, நல்லா ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் மிங்கல் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை, அதேமாதிரி 2 கப்பு ரவைக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன். இது சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே நல்லா கலந்துடலாம். நான் சர்க்கரையை வந்து பொடி பண்ணலை, அப்படியே தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு எல்லாம் ஃபுல்லாக மிங்கல் ஆகட்டும், அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலக்க போகிறேன். முழுசாக எடுத்ததும் ஊற்றிட்டோம்னா கேசரி மாதிரி ஆகிடும், அப்புறம் கேசரியை வந்து லட்டு மாதிரி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா பிடிக்கிற பதம் வரணும், நல்லா பிடிச்சா நல்லா உருண்டை வரணும். அந்த அளவுக்கு வர்ற வரையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 டம்ளர் பால் ஊற்றி அப்படியே கலந்துருக்கிறேன் பிடிக்கிற பதம் வர வரையும். உங்களுக்கே தெரியும், பால் ஊற்றி ஊற்றி கலக்கும் போது எந்த லெவல் வரும்போது பிடிக்க பதம் வருமோ அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதில் ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன். அந்த மாதிரி அரைச்சிங்களை வந்து நல்லா ஏலக்காய் சீக்கிரம் அரைஞ்சிடும். அதை இது உள்ளே சேர்த்துருக்கேன். 1/6 ஏலக்காய் போல் நான் சேர்த்துருக்குறேன் அரைச்சி. இது ஒரு வாட்டி அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி கலந்துட்டு லைட்டாக சூடு ஆறட்டும், ரொம்ப ஆறக்கூடாது, அந்த நல்ல கை பொறுக்கிற அளவு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாலும் அந்த ரவை வந்து உள்ளுக்குள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. இப்போ வந்து எடுத்து நல்லா கை நிறைய எடுத்துகிட்டு அப்படியே அழுத்தி அழுத்தி லட்டு பிடிச்சிக்கோங்க. இந்த நட்ஸுங்கள்லாம் நிறைய சேர்த்திங்கன்னா ஒவ்வொரு வாய்க்கும் அந்த நட்ஸு கடிப்படும் போது இந்த ரவா லட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த நெய், தேங்காய், நட்ஸு, ரவை இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வருது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு லட்டும் பிடிக்கலாங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, இந்த மாதிரி நிறையவே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்க்கணும்னு இல்லை, நிறைய சேர்த்து கொடுத்தா பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் அதுவும் ரொம்ப நல்லதுங்க. நிறைய நட்ஸு இந்த மாதிரி சேர்த்து கலந்து செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது ஒன்று ஒன்று கொடுங்க. இந்த நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.